வணக்கம். கனியின் சமையலில் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்றும் இல்லை, ரெண்டு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பிடிச்ச, யாருமே வேண்டான்னு சொல்ல முடியாத ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வறுத்த கடலை, நிலக்கடலை, அது ரோஸ்டட் பீனட்ஸ், அதோட மசாலா கடலை ரெண்டுமே பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்குமே நம்ம ஸ்டவ் யூஸ் பண்ண போகிறதில்ல, பாத்திரம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த பிளேட்டில் ஒரு கப் நிலக்கடலையை இந்த மாதிரி ஈவனாக பரத்தி விட்டுட்டு அதை வந்து மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுட்டு 3 நிமிஷம் செட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, டக்குன்னு உங்களுக்கு வந்து ஈவனாக எல்லா நிலக்கடலையும் வந்து ஈவனாக நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு வறுபட்டிருக்கும். சூப்பராக வந்து டக்குன்னு ஒரு ஸ்நாக்கு ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 3 நிமிஷம் போதும், உங்களுக்கு தீயாமல் எல்லாமே ஈவனாக நல்ல பொறுப்புறுன்னு பாருங்கள் வறுத்துருச்சு. இதை வந்து ஒரு நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த தோல்லாம் போயிடும். நான் சூடாக இருக்கிறப்பவே பண்ணேன். 3 நிமிஷத்தில் வறுத்த நிலக்கடலை ஸ்டவ்வெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மசாலா பீனட்ஸ். இது மசாலா நிலக்கடலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே அளவு ஒரு கப்பு நிலக்கடலை எடுத்துகிட்டு உப்பு, மிளகாய்த்தூள், அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு சிறுதானிய அரிசி மாவு, இதெல்லாம் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தெளிச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய். நாம் இதை எண்ணெயில் பொரித்தோம்னா எவ்வளோ எண்ணெய் இழுக்கும், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் இது ரொம்ப ஈஸி, 1 ஸ்பூன் எண்ணெயோட முடிஞ்சிருது. இப்போது நாம் இந்த கலந்த மசாலா நிலக்கடலையை வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வந்து நல்லா பரப்பி விட்டுடலாம். ஏன்னா பவுலில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது வறுபடாது. அதனால் இந்த மாதிரி நல்ல ஈவனாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மறுபடியும் வச்சு நான் இப்போ அதே 3 நிமிஷம் தான் செட் பண்ண போகிறேன். ஏன்னா 3 நிமிஷம் நமக்கு வந்து நிலக்கடலை வறுப்படுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வேணும்னா இது நம்ம செக் பண்ணிவிட்டு இன்னும் 1 நிமிஷமோ இல்லை 1/2 நிமிஷமோ நம்ம சேர்த்துக்கலாம். கடலை வந்து நல்லா வறுபட்டுருச்சு, இருந்தாலும் இன்னும் 1/2 நிமிஷம் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் 1 நிமிஷம் செட் பண்ணிவிட்டு பாதியில் எடுத்துடுறேன். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு மசாலா நிலக்கடலை. பாருங்கள், எண்ணெய் எதுவும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணல, 1 ஸ்பூன் எண்ணெய் தான். அதில் நல்ல சூப்பரான மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம காரம் வேணும்னா காரம் இந்த மாதிரி போட்டுக்கலாம், இல்லை வெறுமனே பீனட் வேணுனாலும். மொத்தமாக 5-6 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கனியின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.